யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலட்சி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 இருக்க விரிவானம், அதாவது துணைப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். கதையோட பேர் என்னென்னா முதல்கள். எழுதினது யாருனா உத்தம சோழன். சரிங்களா? பயிர்களை வாழ வைப்பது மலை, அது பெருமலையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்குகையில் தன் உயிர் பெற்ற பயிர்களை இல்லாமல் ஆக்குது. இது மலையோட குற்றமல்ல, வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனோட குற்றம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவள்ளத்தை வடிய செய்ய தனி மனிதனால் முடியுமா? ஊர்குடி செய்ய வேண்டிய பணி அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஐப்பசி மாதம் மழை பெய்யுது, அந்த மலையில் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த பக்கம் மாவட்டம்லாம், டெல்டா மாவட்டம்லாம் ரொம்ப விவசாயத்தை பண்ணுறவங்க எல்லாமே வந்து ரொம்ப வடிகால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அதை பற்றின கதை தான். ஒரு ஃபுல்லாகவே வெள்ளம் தேங்கியிருந்து தண்ணி முழுக போகிற நேரத்தில் ஒருத்தர் தான் ஆரம்பிப்பாங்க, அந்த காட்டாமணக்கு செடியை பிடுங்க. அவங்கள பார்த்து பார்த்து எல்லோரும் பிடுங்க வர மாதிரி, அந்த காட்டாமணக்கு செடியை ஃபுல்லாக அகற்ற வர மாதிரி இருக்கும் இந்த கதை. சும்மா படித்து பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையில் இருக்காது. நமக்கு இந்த நூல்வெளி தான் அதில் ரொம்ப முக்கியம். இது இந்த நூல்வெளியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உத்தம சோழன் அதாவது செல்வராஜ் எழுதிய முதல்கள் கதை பாடமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இது இடம்பெற்றிருக்கு. உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகில் தீவம்மாள் புறத்தை சேர்ந்தவர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கெழுதலை கடந்து 12 ஆண்டுகளாக நடத்தி வர்றாரு உத்தம சோழன். ஓகேங்களா? இந்த நூல்வெளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கதையில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பாயிண்ட்டும் இருக்காது, ஒரு வாட்டி ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.